ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உலக அளவுல மிகப்பெரிய உர தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இந்தியா பெரிய அளவுல ஃபெர்டிலைசர்ஸ் வந்து இம்போர்ட் பண்றாங்க. 25% யூரியாவும் 95% பாஸ்பேட்ஸும் இந்தியா வந்து இறக்குமதி செய்யறாங்க. மேலும் உலக அளவுல உர தட்டுப்பாடு மற்றும் ஃபெர்டிலைசர்ஸ் உடைய விலையும் கடுமையான அளவுல வந்து உயர்ந்திருக்கு. இது இந்தியாவிலையும் எதிரொலிக்குது. இந்தியாவுடைய கையிருப்பு ஃபெர்டிலைசர்ஸ் உடைய அளவு வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இதற்கு முக்கியமான காரணம், உலக அளவுல லீடிங் ஃபெர்டிலைசர் எக்ஸ்போர்ட்டரா ரஷ்யாவும் உக்ரைனும் தான் இருந்தாங்க. கடந்த பிப்ரவரி 24 அப்புறம் அந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில போர் ஏற்பட்டதுக்கு அப்புறம் உர தட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்து உலக அளவுல ஏற்பட ஆரம்பிச்சது. ரஷ்யா வந்து இந்த போருக்கு மத்தியிலையும் உர ஏற்றுமதி வந்து அதிகமாக பண்ணிட்டு இருந்தாங்க. பிப்ரவரி 24 அப்புறமே கூட இந்தியாவிற்கு ரஷ்யா வந்து 3.60 லட்சம் டன்ஸ் அளவிற்கு உரம் ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. வழக்கமா ரஷ்யா கிட்ட நம்ம வாங்குற அளவோட இது பல மடங்கு அதிகம். மேலும் இந்த ஆண்டு இந்தியாவிற்கான ரஷ்யாவுடைய உர ஏற்றுமதி அளவு வந்து 7 லட்சம் மெட்ரிக் டன்ஸா அதிகரிச்சிருக்காங்க. பொதுவா ஒரு கோட்டா இருக்கும், இந்த நாட்டுக்கு இந்த ஆண்டு வந்து இவ்வளவு ஃபெர்டிலைசர்ஸ் வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணணும்னு. அந்த அளவு தான் இப்ப ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு வந்து அதிகரிச்சிருக்காங்க. இதன் மூலமா உலக அளவுல உர தட்டுப்பாடு ஏற்பட்டாலும் கூட இந்தியாவில வந்து தாராளமா உரம் கிடைக்கும், உரம் தட்டுப்பாடு வந்து அவ்வளவு சீக்கிரத்துல ஏற்படாது. ரஷ்யா கிட்ட இருந்து பெரிய அளவுல ஃபெர்டிலைசர்ஸ் வந்து இறக்குமதி செய்து தட்டுப்பாடை நீக்குவோம் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. இது தொடர்பான அறிவிப்பை வந்து ரஷ்யா வந்து வெளியிட்டு இருக்காங்க. ரெண்டாவது அப்டேட் பார்த்தோம்னா, இந்த போருக்கு மத்தியிலையும் நேட்டோ எதிர்ப்புகளுக்கு மத்தியிலையும் ரஷ்யா வந்து அவங்களுடைய மிகவும் முக்கியமான வலிமையான சர்மாட் இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் அமைப்பு வந்து வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்கிறாங்க. இந்த சோதனையை வந்து ரஷ்யாவுடைய பிளசட் காஸ்மோட்ரோம் பகுதியில வந்து மேற்கொண்டதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. சிலோ லான்ச்சர் மூலமா இந்த ஏவுகணை வந்து ஏவுனதாகவும், இந்த சோதனை வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதாகவும் ரஷ்யாவுடைய பாதுகாப்பு அமைச்சகம் வந்து செய்தி வெளியிட்டு இருக்காங்க. ஏற்கனவே RS-28 சொல்லப்படக்கூடிய இந்த சர்மாட் ஏவுகணை அமைப்பு வந்து 2000 இருந்து ரஷ்யா வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. 2011 இதனுடைய மேனுபேக்சரிங் வந்து ரஷ்யா அதிகப்படுத்தி இருந்தாங்க. 2017 சிலோ எஜெக்ஷன் டெஸ்ட் சொல்லப்படக்கூடிய அதை வந்து சக்தி வாய்ந்த ஏவுகணை அமைப்புகள்ல இருந்து ஏவி வெற்றிகரமா சோதனை செஞ்சிருந்தாங்க. 2018 ரஷ்யாவுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு 50-க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து வலிமையான RS-28 ஏவுகணை அமைப்புகளை வந்து ரஷ்யா நிறுவியிருந்தாங்க. இந்த பதற்றமான சூழ்நிலையில வந்து இந்த ஒரு சோதனையை வந்து ரஷ்யா வந்து மேற்கொண்டிருக்காங்க. மேலும் ரஷ்யாவுடைய உஜு ரீஜன்ல வந்து இது போன்ற RS-28 இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் ஏவுகணை அமைப்புகளை வந்து பெரிய அளவுல ரஷ்யா வந்து டிப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ரஷ்யா உக்ரைன் மற்றும் நேட்டோ அமைப்புகளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில மோதல் போக்கு நீடிச்சுட்டு இருக்கிற நேரத்துல ஒரு ஸ்ட்ராங் மெசேஜை வந்து கன்வே பண்ணக்கூடிய வகையில இந்த கண்டம் விட்டு கண்டம் தாக்குதல் நடத்தக்கூடிய சர்மாட் ஏவுகணை அமைப்பு வந்து ரஷ்யா சோதனை செஞ்சிருக்கிறதாகவும் குறிப்பிடப்படுது. இதான் இந்த ஒரு பதிவுல நான் சொல்ல வந்த விஷயம். இது தொடர்பா உங்களுடைய கருத்துக்கள் அவசியம் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.